ஹல்லேலூயா நாம் இதிலே கூடி வந்திருக்கிற பெற்றோரும் இதிலே நாங்கள் மனதில் வைத்துக் கொள்வோம் இது முக்கியமான காரியம் இதை நாங்கள் செயல்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஹல்லேலூயா அவை குழந்தைக்கு அங்கு பேர் ஆஷேர் ஆமென் பார்த்துட்டீங்களா அது இருக்கா ஆமென் எத்தனை கிலோ போட்டிருக்கு 3 கிலோ 4 ஆமென் ஹல்லேலூயா 12 கோத்திரத்திலே ஒரு கோத்திர பிதாவுடைய பேர் தான் ஆஷேர் என்ன இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயே கர்த்தர் இருந்தவரும் இருக்கிறவரும் என்ற அர்த்தம் கொள்ளும் ஆஷேர் என்ற பெயரை அங்கு பிள்ளைக்கு வைத்திருக்கிறார்கள் அந்த அதே போல தேவன் இருந்தவராகவும் இருக்கிறவராகவும் பிள்ளையோடு இருந்து இந்த குடும்பத்தோடு இருந்து தேவன் நடத்துவாராக ஆமேன் நாங்கள் பிள்ளைக்கு ஜெபிக்க போகிறோம் ஸ்தோத்திரம் எத்தனை பேருக்கு தெரியும் ஆஷேர் இன்றைக்கு அவர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார் ஆமென் பிள்ளை கரங்களை தட்டி பிள்ளைக்காக ஆண்டவர் ரெண்டு செலுத்துவோமா எல்லாரும் நாங்கள் கண்களை மூடி கரங்களை நீட்டி பிள்ளைக்கு ஆரம்பிச்சு வைக்க போகிறோம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பரிசுத்தமும் இருக்கிறதுங்க பரலோக பிதாவே ஆண்டவரே குழந்தை ஆஷேருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பிள்ளை ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த பிள்ளை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் இந்த குழந்தைக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலனையும் நீடித்த ஆயுளையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் வியாதிகளுக்கும் பாவத்துக்கும் பாவ சோதனைகளுக்கும் விலக்கி பிள்ளையை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த குழந்தை உமக்கும் பெற்றோருக்கும் சபைக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிள்ளைக்காக நாம் ஜெபிக்கிறோம் எல்லாருடைய கரங்களை நீட்டி ஆசீர்வதிப்போம் ஆமென் ஸ்தோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொண்டபடி ஆண்டவரே பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இதோ கற்பத்தின் கனி கர்த்தராவதன் சுதந்திரம் என்று சொன்னீங்கப்பா இந்த சுதந்திரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு இந்த பூமியில வெளிப்பட்ட பொழுது இயேசுவின் மேல் உம்முடைய சித்தம் எப்படியா இருந்ததோ உம்முடைய விருப்பம் இருந்ததோ அதே போல இந்த குழந்தை மேல் ஆசிரியர் மேல் என்ன விருப்பத்தை சித்தத்தை நீங்க வைத்திருக்கிறீங்களோ உம்முடைய சித்தம் விருப்பம் நிறைவேறும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே நல்ல சுகபலர் ஆரோக்கியத்தை தாங்கப்பா எல்லா தீங்கிக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவானவர் எப்படி தேவ தயவிலும் மனித தயவிலும் அதிகம் அதிகமாய் வளர்ந்து பெருகினாரோ அதே போல ஆசிரியர் ஆண்டவரே தேவ தயவிலும் மனித தயவிலும் ஆண்டவரே அதிகம் அதிகமாய் வளர்ந்து பெருக ஞானத்திலே விருத்தி அடைய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுது ஆண்டவரே சபைக்கு வருவதாக ஊழியக்காரர் நாங்கள் என்ன ஆண்டவரே ஊழியர்கள் சபைக்கு வருவதாக பிதா குமாரன் பரிசுத்தாவி என்கிற திரியேக நாமத்தினால் ஆசிரியர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை பண்ணி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே பிள்ளையின் மேல் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக ஆண்டவரே நான் ஊழியர்களாய் சுய மக்களாய் பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம் எல்லாரும் சொல்லுங்க ஆசீர்வதிக்கிறோம் ஆமென் ஆசீர்வதிக்கிறோம் அன்றைக்கு இயேசுவை சிமியோன் கரங்களை ஏந்தி கொண்டு எப்படி பிள்ளையை ஆசீர்வதித்தாரோ அதே போல நான் ஆண்டவரே கரங்களை ஏந்தி கொண்டு சபை மக்களாய் கரங்களை நீட்டி ஆண்டவரே ஆசீர்வதி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமான பரலோக பிதாவே ஆமென் 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 கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்துவோமா நாங்கள் பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆமென் பெற்றோரை ஜெபம் பண்ணுவோம் ஜசனுக்காக ஜெபம் பண்ணுவோம் என்றால் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுப்பாராக ஆமென் எல்லாரும் ஜெபம் பண்ணப்படும் ஸ்தோத்திரம் நன்றி பிதாவே இந்த நேரத்திலும் சபை மக்களாய் ஊழியர்களாய் கரங்களை நீட்டி அருமையான மகனுக்காக மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மகன் ஜசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே கிருபியாய் கொடுத்த இந்த அன்பு குழந்தையை ரெண்டு பிள்ளைகளையும் நன்றாய் வளர்க்கக்கூடிய ஞானத்தையும் கிருபையையும் கர்த்தர் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா அன்றைக்கு மனுவ தம்பதியினர் பிள்ளை எப்படி வளர்க்க வேண்டும் இடத்துல கேட்ட பொழுது நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா அவர்களுக்கு போதித்தீங்க ஆண்டவரே அதே போல எப்படி வளர்க்க வேண்டும் என்று உம்மிடத்தில் இவர்கள் ஜெபம் பண்ணி தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்
128 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று உமக்கு பயந்து நிற்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் அந்த முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவர் இந்த கரத்தை அல்ல இயேசுவின் நாமத்தில் கரங்களை வைத்து அருமையான சகோதரனின் சௌரியனை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே மகன் ஜெசனை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம இந்த குடும்பத்தின் மேல் விசேஷித்த கரத்தை வைங்கப்பா. நீ கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே அன்றைக்கு நகோமி நல்ல தீர்மானம் எடுத்த பொழுது எப்படி ஆண்டவரே கிருபையும் தேவ பலனும் கடந்து வந்ததோ அதே போல இவர் எடுக்கிற எல்லா நல்ல தீர்மானங்களிலும் தேவனுடைய கிருபையும் பலனும் பூர்ணமாய் விளங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பம் சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய்யுங்க. சபை மக்களாக நாங்கள் ஆண்டவரே குடும்பத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மேன்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஆமென். இந்த குழந்தையை இந்த சபைக்கு முன்பதாக பிரதிஷ்டை செய்ததன் மூலமாக இந்த குழந்தை குறிக்க உத்தரவாதத்தை சபை ஏற்றுக்கொள்கிறது. ஆமென். இந்த குழந்தை நமது சபையிலே வளர்ந்து வருகிற நாட்களில் வேத வசனங்களை கேட்டு சத்தியங்களை கற்றுக்கொண்டு கர்த்தரை ஆராதித்து பக்தி உள்ள வாழ்க்கை வாழ நம்மால் இயன்ற எல்லா உதவிகளையும் செய்யவும் இந்த குழந்தைக்காக ஜெபிக்கவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஆமென். அது மாத்திரமல்ல இந்த குழந்தை இடறி போவதற்கான எந்த செயலையும் நாம் யாரும் செய்யாமல் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் என்று நாம் தீர்மானித்துக் கொள்ளுவோம். ஆமென். பகுத்து பா சொல்லுங்க குழந்தைகள் பின்பற்றக்கூடிய மாதிரி நாங்கள் வாழுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நன்றி குறிச்சோம் நல்ல பிதாவே. இந்த நல்ல நேரத்துக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது ஆண்டவரே. சப மக்களாக ஊழியர்களாக நமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஒப்பு கொடுத்த குடும்பம் மாத்திரமல்ல சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய மகிமை விளங்கட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமென். ஆமென்.